ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம டெக் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா? சிஐடியு ஒரு லெட்டர் பேப்பர் வெளியிட்டிருக்காங்க 22/1/2021. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எங்கே அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, புனித ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதில் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, கேங்மேன் பணி நியமன உத்தரவு வழங்குவது தொடர்பாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பார்வை 1 & 2, அவங்க பழைய பிடிஎஃப்லேருந்து மிஸ் ஆகாமல் அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி தான் சொல்லுவேன் இதை. ஏன்னா இது எல்லாத்துலேயும் மென்ஷன் 3 ரிப்பீட்டடாக அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. இது அவங்களுக்கு ஃபேவரான பாயிண்ட் அது. ஸோ இந்த பிடிஎஃப்பில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10,000 பேர், 5,000 பேர் ஃபஸ்ட் இருந்துச்சு, 2,000 10,000 பேர் இருந்துச்சு, இப்போ வந்து மொத்தம் பேரையும் எடுக்க சொல்கிறாங்க. பாஸ் பண்ண அதாவது எழுத்துல பாஸ் பண்ண அனைவரையும் எடுக்க சொல்கிறாங்க. அதுதான் பாயிண்ட் 1 கொடுத்துருக்காங்க. களப்பிரிவுகள் 23,000, கள உதவியாளர்களும் 8,000க்கும் மேற்பட்ட கம்பியாளர்களும் அந்த வயர்மேன் பணியாளருக்கு உட்பட கேங்மேன் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட அனைவரையும் பணி நியமன உத்தரவு வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு பாயிண்ட் அவர் நம்மளுக்கு ஃபேவராக சொல்லியிருக்காங்க. இந்த மேலதற்கு பாரா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரானது. அது முடிச்சதுக்கப்புறம் கீழே ரெண்டாவது பாயிண்ட் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிற பழைய நோட்டிஃபிகேஷனில் வந்தது தான் மீதி இருக்கிற வேக்கண்ட்டை வந்து அனல் புனல் மற்ற இருக்கிற இடத்துல எல்லாமே ஒப்பந்த விலையை 350 ரூபாய்க்கு வந்து பணியமர்த்த வேண்டும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 350 ரூபாய் வந்து எப்போ தரதாக சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 22/2/2018 அப்போ வந்து முத்தரப்பு ஒப்பந்தம் அப்படின்னு மாதிரி நடந்திருக்கு. அதன்படி 350 ரூபா சம்பளம் தரதாக சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐடிஐ முடித்தவங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் வெளியிட்டுட்டே இருக்கீங்க, ஆள் எடுக்க மாட்டீங்க, அதையும் கொஞ்சம் சீக்கிரம் எடுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐடிஐ நண்பர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இது வந்து 2வது தடவை 3வது தடவை வந்துடுச்சு, ஆனால் ஆள் மட்டும் எடுக்கவே இல்லை. ஸோ அதை தான் திருப்பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கேங்மேனுக்கு ஃபேவரானு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட்டு நம்மளுக்கு ஃபேவராக சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆள் எழுத்து தேர்வில் பாஸ் ஆனேன், அதாவது உள்ள தொகுதி தேர்வு பற்றி எக்ஸாம் எழுதுனா எல்லாத்துக்குமே தேர்ந்தெடுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.